முதல் 4 டெஸ்ட் போட்டிகளில் இல்லாத திட்டங்களை கடைசி போட்டியில் கையில் எடுக்கும் ரோஹித் சர்மா எதற்குன்னு தெரியுமா? வாங்க பிரான்ஸ் இதை பற்றி பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் லவர்களுக்கு வணக்கம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணி 3-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றிவிட்டது. அதிலும் குறிப்பாக முதல் போட்டியில் தோல்வி சந்தித்த இந்திய அணி அதன் பின் அடுத்தடுத்து 3 வெற்றிகளை பெற்று சிறப்பாக கம்பாக் கொடுத்துள்ளதுங்க. அதனைத் தொடர்ந்து இவ்விரு அணிகளுக்கு இடையிலான 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியானது வரும் மார்ச் 7 தர்மசாலா நகரில் நடைபெற இருக்கிறது. இந்த கடைசி போட்டியிலும் வெற்றியை பெற்று இங்கிலாந்து அணியை வீழ்த்து முனைப்புடன் இந்திய அணி தற்போது தீவிரமாக தயாராகி வருகிறதுங்க. இந்த டெஸ்ட் தொடரின் கடைசி போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா ஒரு முக்கியமான மாற்றத்தை நிகழ்த்தும் திட்டம் குறித்து பயிற்சியாளர் டிராவிட்டிடம் கலந்துரை அந்த வகையில் இந்தியாவில் நடைபெற்று வரும் இந்த டெஸ்ட் தொடரின் முதல் 4 போட்டிகளிலும் இந்திய அணி 3 சுழல் பந்து வீச்சாளர்கள் மற்றும் 2 வேகப்பந்து வீச்சாளர்கள் என்ற கூட்டணியுடன் களமிறங்கி விளையாடியதுங்க. ஆனால் தர்மசாலா மைதானத்தின் தன்மை மற்றும் மைதானத்தின் தட்பவெப்ப சூழ்நிலை ஆகியவற்றை கவனத்தில் கொண்டு யோசித்த ரோஹித் சர்மா 3 வேகப்பந்து வீச்சாளருடன் களமிறங்க திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. அப்படி 3 வேகப்பந்து வீச்சாளர்கள் மற்றும் 2 சுழல் பந்து வீச்சாளர்களுடன் களமிறங்கினால் அது சரியாக இருக்கும் என்று பயிற்சியாளர் ஒப்புதல் தெரிவித்ததால் நிச்சயம் இந்திய அணி கடைசி போட்டியில் 3 வேகப்பந்து வீச்சாளர்களுடன் களமிறங்க அதிக வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ரோஹித் சர்மா இந்த 5வது போட்டியில் போட்ட திட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க.